இந்த ரமதான் மாதத்தில்தான் திருக்குருவான் அருளப்பட்டது திருக்குருவான் அருளப்பட்டதை ஒட்டி எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு குடிபெயர்ந்த முஸ்லீம்களும் குடி அமர்த்திய குர்வான் இந்த தலைப்பு தரப்பட்டதற்கு காரணம் நாம் இந்தியாவிலே கடந்த சில மாதங்களாக சந்தித்த பிரச்சினைதான் நாடாளுமன்றத்திலே அமித்ஷா ரெண்டாயிரத்து பத்தொம்பது டிசம்பர் மாதம் அன்று குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்றார் அந்த மாதத்திலிருந்து அந்த நாளிலிருந்து இந்தியா வெங்கும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால் இந்தியாவிலே யார் யார் பாதிக்கப்பட இருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுமே நின்று இதற்கு எதிராக போராடி வருகின்றார்கள் அப்படி அந்த போராட்டம் முஸ்லிம்களுக்கு அது எதனால் ஏற்படுகின்றது என்று பார்த்தோம் என்றால் முஸ்லிம்கள் இந்த குர்வானை நம்பியிருக்கின்றார்கள் இந்த குரான் ஏகத்துவத்தை போதிக்கின்றது இந்த குரான் ஒரே ஒரு இறைவன் ஒரே ஒரு ஜாதி என்று போதிக்கின்றது இந்த குரானுடைய போதனையினுடைய அடிப்படையில் வாழக்கூடிய மக்கள் இருந்தால் தாங்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த சாதித்துவத்திற்கு சனாதன தர்மத்திற்கு நிச்சயமாக வெகு விரைவிலே வேட்டு வைக்கப்படும் அந்த சனாதன தர்மம் என்ற அந்த கோட்டை தரையில் கீழே விழுந்துவிடும் இந்த குரானுடைய சிந்தனை ஓட்டம் மக்களிடத்தில் ஆள பதிந்தாள் இதனால்தான் முஸ்லிம்களை குறிவைத்து சங்க பரிவாரங்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள் பாஜக முஸ்லீம்களை குறிவைத்து குரானுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டுமோ முஸ்லீம்கள் மீது இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் குரானுடைய சித்தாந்தம் மக்களிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அஸ்ஸாமில் அங்கு என்ஆர்சி என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அதாவது குடிமக்கள் பதிவேடு என்று ஒரு ஆவணத்தை அங்கு கொண்டு வந்தார்கள் பதிவேட்டு முறையை கொண்டு வந்தார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் அதாவது அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது அதனை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வங்கம் பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுகின்றது இந்த பிரிவினைக்கு பிறகு வங்க தேசத்தில் உள்ள முஸ்லிம்கள் அதுபோன்று வங்க மொழி பேசக்கூடியவர்கள் அதிகமான அளவில் இந்தியாவில் குடியேறுகின்றார்கள் அப்படி அதிகமான அளவில் குடியேறிய ஒரு நாடு ஒரு மாநிலம் அஸ்ஸாம் மாநிலமாகும் இந்த மாநிலத்தில் முஸ்லிம்கள் அதிகமான அளவில் வசிக்கின்றார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு பாஜக அந்த மாநிலத்தில் தங்களுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லிம் வெறுப்புணர்வை அவர்கள் விதைக்கின்றார்கள் அதை விசிறவும் செய்கின்றார்கள் அதனுடைய பிரதிபலனை அவர்கள் அனுபவிக்கவும் செய்கின்றார்கள் இங்கு அந்நியர்கள் வந்து குடியேறிவிட்டார்கள் அவர்கள் யாரை குறிப்பிடுகின்றார்கள் என்றால் முஸ்லிம்களைத்தான் குறிப்பிடுகின்றார்கள் இப்படி குறிப்பிட்டு முஸ்லிம்களை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற அளவில் அவர்களுடைய பிரச்சாரம் அனலாக பறக்கின்றது அதனுடைய அடிப்படையில்தான் என்ஆர்சியை கொண்டு வருகின்றார்கள் அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு சமீபத்தில் உச்ச இருந்து பணி நிறைவை முடித்தாரே ரஞ்சன் கோகை அவருடைய தலைமையிலே இது நடைபெறுகின்றது அப்படி நடைபெற்ற பிறகு அதில் மிகப்பெரிய குளறுபடிகளும் கோளாறுகளும் ஏற்பட்டுவிடுகின்றன அதில் முக்கியமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடி என்னவென்றால் மொத்தம் பத்தொம்பது லட்சம் பேர்கள் விடுபட்டு விடுகின்றார்கள் அந்த பதிவேட்டில் இருந்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் ஏழு லட்சம் பேர்கள்தான் அதிகமான அளவில் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது வங்கமொழி பேசக்கூடிய இந்துக்கள் இவர்கள் முஸ்லிம்களை தான் இந்த பதிவேட்டையே கொண்டு வந்தார்கள் இதற்காக வேண்டிதான் ரஞ்சன் இடத்திலே பேரும் பேசி இன்றைக்கு அவருக்கு அதற்கு பரிசாக ராஜ்யசபாவுடைய ஒரு இருக்கை வழங்கப்பட்டு இருக்கின்றது பேரும் பேசி அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆனால் இவர்கள் ஒரு சூழ்ச்சியை செய்கின்றார்கள் அல்லா இவர்களுக்கு எதிராக இன்னொரு சூழ்ச்சியை செய்கின்றான் அதில் தான் அங்கு அவர்கள் எதிர்பார்த்ததற்கு நேர் மாறாக பனிரெண்டு லட்சம் இந்துக்கள் அந்த பதிவேட்டிலிருந்து விடுபடுகின்றார்கள் இப்போது பிரச்சனை மிகப்பெரிய அளவில் விசோர்வம் எடுக்கின்றது மிகப்பெரிய அளவில் வெடிக்கின்றது வெடித்ததனுடைய அடிப்படையில் அஸ்ஸாமில் பெரிய பிரச்சனை ஏற்படுகின்றது இதை மடைமாற்றம் செய்வதற்காக வேண்டி இதை திசை திருப்புவதற்காக வேண்டி அமித்ஷா நாடு முழுவதற்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்து அதை அவர் கொண்டு வருகின்றார் இவனாமோ இதில் மையமாக குறிவைக்கப்படுவது முஸ்லீம்கள் மட்டும்தான் அவன் இந்த முஸ்லீம்கள் இப்படி குறிவைக்கப்படுறாங்கள்ல நாம் ஏன் இப்படி குறிவைக்கப்படுகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது